கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் ஆண்டவர் கொடுக்கின்ற வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138:8. தாவீது ராஜா தன்னுடைய பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் விட்டுவிட்டு மிகுந்த சமாதானத்தோடு இந்த வார்த்தையை கூறுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, தாவீது ராஜா எப்படியெல்லாம் ஆட்சி செய்தார், எவ்வளவு ஜனங்களை வைத்து அவர் ஆட்சி செய்தார், அதன் மத்தியிலும் அவர் சொல்லுகின்ற வார்த்தை, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்கு பிரியமானவர்களே, 1 பேதுரு 5:7 அவர் நம்மை விசாரிக்கின்றார். நம்முடைய ஆண்டவர் நம்மை விசாரிக்கின்றபடியினாலே நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல வச்சுவிடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறார். அது மட்டுமல்ல, யோபு பக்தன் சொல்லுகிறார் 42:2, தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இந்த உலகத்தை, இந்த வானத்தை, பூமியை எல்லாவற்றையும் உருவாக்கிய நம்முடைய தேவன் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக எல்லா சாபங்கள் பாவங்களை எல்லாம் முறியடித்தவர், சிலுவையிலே வெற்றி சிறந்தவர், நித்திய காலத்திற்கு இந்த உங்களையும் என்னையும் அழைத்தவர், உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க மாட்டாரா? நிச்சயமாகவே நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாகவே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கண்களை மூடி நம்ம இருப்போமா? எங்களை நேசிக்கின்ற பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். எங்களுக்குள் வாசம் பண்ணுகின்ற தேவாவியானவர், இந்த வார்த்தைக்காக உங்களை சோசரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்போதும் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்ற, கேட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். அவர்கள் விசுவாசத்தின் மேல விசுவாசமாய் வாழ கிருபை பாராட்டுகிறார். சகலவற்றையும் அன்புக்கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்து மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரிசுத்தமான. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் தாம் உங்களோடு கூடவே இருப்பார்கள். God Jesus.